எந்த அளவுக்கு கரகர நல்லா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சமையல் நாம் எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முறுக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். இந்த கப்பால 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இடியாப்பம் மாவு. 1 கப் அளவுக்கு உளுத்தம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பச்சை வாடை போக வறுத்து இத பொடி பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது பொரிக்க தேவையான அளவுக்கு 1 லிட்டர் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூடவே தண்ணியும் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டேன். உளுத்த மாவும் சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளும் ஓமமும் சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துடலாம். பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். வெண்ணெயும் சேர்த்துடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் மாவை தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிணைஞ்சு எடுக்கிறச்ச முறுக்கு வெள்ளையா இருக்கும். ஒரே சமயம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு பிணைஞ்சிட்டோம்னா சீக்கிரமா முறுக்கு சவந்து போயிடும். இப்ப நான் தனியா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிடறேன். இந்த மாவுல நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டோம். இதுல உப்பு இருக்கான்னு கொஞ்சம் போல வாயில போட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் எனக்கு சரியா இருக்கு. 3 கண்ணு உள்ள முறுக்கச்சி தான் எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்துலயும் எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சா ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெள்ளை துணி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன், மெல்லிசு துணி. இத வந்து இப்ப நம்ம தண்ணில நல்லா நனைச்சு பிழிஞ்சு கொண்டு வந்து காட்டுறேன். தண்ணில நல்லா நனைச்சு பிழிஞ்சு கொண்டு வந்துட்டேன். பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஈர துணியில பிழிஞ்சு விட்டாச்சுன்னா இது பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க இது எப்படி பொரிச்சு எடுக்கலாம்னு பாக்கலாம். இங்க பாருங்க, இந்த துணியை வந்து இப்படி கையில பிடிச்சுக்கங்க. ஒரு முறுக்க அந்த கையில இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்ப நம்ம கையில எடுத்த முறுக்க எண்ணெயில சேர்த்துடலாம். இருக்க சலசலப்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஆரம்பத்துல தனியா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம்லீங்களா, அதையும் இப்ப போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறச்சதான் முறுக்கு வெள்ளையா நல்லா சுவையா இருக்கும். இந்த மாதிரி செய்யறச்ச பாத்தீங்கன்னா முறுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், அதே நேரத்துல எண்ணெயும் குடிக்காது.
மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம். இப்ப நான் முறுக்கா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கணுதோ இந்த முறுக்கை நம்ம எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடும். உளுந்த வந்து பச்சை வடை போக வறுத்தா மட்டும் போதும், கையில பிடிச்சா சூடு இருந்தா போதும், அந்த அளவுக்கு வறுத்தாதான் உங்களுக்கு முறுக்கு வெள்ளையா வரும். உளுந்து வந்து நீங்க சவக்க வறுத்தீங்கன்னா முறுக்கு வந்து சவந்து போயிடும், இந்த மாதிரி வெள்ளையா கிடைக்காது. நம்மளுடைய சுவையான முறுக்கு தயாராயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பணல மீடியம் தீயில வச்சு செய்யுங்க, அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா கரகரன்னு வெந்திருக்கும். இந்த எண்ணெயில இருந்த சலசலப்பெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த முறுக்க நம்ம எடுத்துடலாம். முறுக்கு சுட்டு முடிச்சிட்டோம். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.